வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரம் அக்டோபர் 30ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கடற்கரையில் வைத்து வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இதில் கலந்துக்குவாங்க. பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை காவல்துறை தரப்பிலிருந்து ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தனித்தனி பார்க்கிங் வசதிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் வரக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரிகள் சங்க திடலில் வந்து ஒரு பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் வரக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயத்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பின்புறம் ஜேஜே நகரில் வந்து ஒரு 5000க்கும் அதிகமான வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் கன்னியாகுமரி மார்க்கமாக சாத்தான்குளம் மெஞ்சானபுரம் பரமன்குறிச்சி வழியாக வரக்கூடிய பேருந்துகள் கார்கள் எல்லாமே பார்க் பண்ணுறதுக்கு முருகாமடம் பக்கத்தில் எஃப்சிஐ குடோன் கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் வசதி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் சிறப்பு ரயில்கள் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ட்ரெயின்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அரசு பேருந்துகள் நிறுத்துவதற்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பேருந்து நிலையம் இருக்குது. சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஆங்காங்கே 3 இடத்துல தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைச்சிருக்கிறாங்க. அதே போல் அரசு தரப்பிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது. சூரசம்ஹாரத்தை காண வரும் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் இடிபாடு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழகாக கம்பெல்லாம் கட்டியிருக்காங்க. அதுவுமே பாக்ஸ் வடிவில் கம்பு கட்டி எந்தவித சிரமத்திற்கும் பொதுமக்கள் ஆளாகக்கூடாதுன்னு பல்வேறு விதமான சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. சூரசம்ஹார நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் காவல்துறையினுடைய அறிவுரையை கேட்டு சிறப்பான முறையில் முருகப்பெருமானை தரிசித்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். இணையத்தமிழோடு உங்கள் சிவா.